கர்த்தராய் இயேசுவின் இனிமை உள்ள நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாளுகளிலும் கர்த்தருடைய வார்த்தையுமாய் உங்களோடு கூட ஆயிருக்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அதுக்கு நான் கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். யோபு 14:6 அதன் 7 வசனம் நான் வாசிக்கலாம். யோபு 14:6 அதன் 7 வசனம். ஒரு மரத்தை குறித்தாவது நம்பிக்கையுண்டு, அது வெட்டி போடப்பட்டாலும் திரும்ப தழைக்க, அதில் இலை கிளைகள் தளிர்க்கும். இந்த நாளுகளில் யோபு இங்கே வசனத்தில் சொல்லப்படுகிறது, ஒரு மரத்தை குறித்து அவ்வளோ நம்பிக்கையோட சொல்லப்படுகிறார். அதே நேரத்தில் ஒரு மனிதனை குறித்து, அதே ஸ்திரீயிலிருந்து பிறந்த மனிதன் பூ போல பூத்து அது அறுவடைப்பட செய்கிறார். அதே மாதிரி நிழல் போல அது ஒழிந்து போகிறார். ஒரு மனிதனை குறித்தும் ஒரு மரத்தை குறித்தும் நாம் இங்கே பார்க்கிறார். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் பூ போல பூத்து அது இந்த உலகத்திலிருந்து அது இல்லாது போகிறார். திரும்பி அது வருந்தது இல்லை. அதே மாதிரி ஒரு நிழல் நாம் பார்க்கிறார். மனித வாழ்க்கை ஒரு நிழல் போலையாய் மாறுகிறார். அதே நேரத்தில் யோபு சொல்கிறார் அங்கே வசனத்தில், ஒரு மரத்தை குறித்தாவது அவ்வளோ நம்பிக்கையுண்டு. ஒரு மரத்தை குறித்து அவ்வளோ நம்பிக்கை இருக்கிறார். மனிதரை போல அல்ல, அது வெட்டி போடப்பட்டாலும் அது திரும்பியும் தழைக்கிதவனாய் மரம் மாற்றப்படுகிறார். ஒரு மரத்தை வெட்டி போட்டால் அது திரும்பியும் தழைக்கிறதாயிருக்கிறார். அதே நேரத்தில் ஒரு மனித வாழ்க்கை பூ போல அது பூத்து அது அது இந்த உலகத்திலிருந்து அது இல்லாது போகிறார். அதே மாதிரி நிழல் போல ஒரு மனித வாழ்க்கை இன்னைக்கு நல்லா இருக்கலாம், நாளை ஒரு மனித வாழ்க்கையை பார்த்திருந்தால் அது நாளைக்கு இருக்குமா இல்லையான்னு சொல்ல முடியாத சூழ்நிலையில் இருக்கிறார். அதே நேரத்திலும் மரத்தை வெட்டி போடும் போது அந்த அந்த மரம் திரும்பியும் அது தழைக்கிறார். அதனால் அதில் இலை கிளைகள் அதன் இளம் கிளைகள் அது தளிர்க்குதே நாம் பார்க்கிறார். அந்த மரத்தில் மீண்டும் இலை கிளைகள் அதில் தழைத்து வருதே நாம் பார்க்கும். எப்படிப்பட்ட ஒரு பெரிய மரமாயிருந்தால், எப்படிப்பட்ட ஒரு பெரிய மரம் அதை வெட்டி போட்டால் கூட அது துளிர்த்து வருவதை நாம் பார்க்கிறார். மனித வாழ்க்கை அப்படி அல்ல, ஒரு நிழல் போல இன்னைக்கே அதுக்கு ஒரு முடிவு இருக்கிறார். ஒரு நிழல் போலையாய் மாற்றப்படுகிறார். அதே ஸ்திரீயிலிருந்து பிறந்தவனாய மனிதன் அவன் அதை நிழல் போல மாற்றப்படுகிறார். இந்த உலகத்தில் என்றென்றேக்கும் நிலநிற்கலாம் என்று ஒரு மனிதனாலையும் சொல்ல முடியாத சூழல். பூ போல பூத்து அறுவடை அது அறுவடை செய்கிறார். அது அது இந்த உலகத்திலிருந்து மாற்றப்படுகிறார். இந்த நாடுகளில் கர்த்தருடைய பிள்ளைகளை 8 வசனம் நான் வாசிக்கும் போது, அதன் வேர் தரையிலே பழையதாகி அதன் அடிக்கட்டை மண்ணினாலே சத்தாலும் தண்ணீர் வாசனையினால். அங்கே அந்த வாசனை பாருங்க, தண்ணீர் வாசனையால் அது துளிர்த்து இலை மரம் போல் துளிர்விடும். ஒரு சத்ததான மரம் அதன் வேர் தரையிலே பழகி போனாலும் கூட அதன் அடிக்கட்டளை மண்ணினாலே சத்து போனாலும் கூட தண்ணீர் வாசனை அதன் மேல் படும்போது,
தண்ணீர் வாசனை அதன் மேல் படும் போது அது துளிர்ச்சு விடுகிறார். இலை மரம் போல் அது துளிர் விடுகிறார். மனித வாழ்க்கை அப்படி திரும்பி அதை இந்த உலகத்திலிருந்து போகுதுன்னா திரும்பி வர முடியாத ஒரு சூழ்நிலை. அப்போ இங்கே இந்த வசனத்தில் விசேஷமாய் சொல்லுவது பாருங்க, அந்த மரம் சத்து போயிருக்கிறார், அதன் வேர்கள் எல்லாம் பழகி போயிருக்கிறார், அடிக்கட்டை மண்ணினாலே சத்தந்தார், தண்ணீர் வாசனை அங்கு படும் போது, ஆ தண்ணீர் வாசனை அங்கு வரும்போது அதை அது துளிர் விடுகிறார். இந்த நாடுகளில் தேவ பிள்ளைகளை ஞான் நீங்களும் துளிர்க்க முடியாதவராயிருக்கிறார். எழும்ப முடியாத சூழ்நிலையில் இருக்கலாம், இந்த உலகத்தில் எப்படி வாழ்க்கை என்று தெரியாமல் இருக்கலாம், இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட வாழ்க்கை என்று நமக்கு தெரியாது இருக்கலாம். அப்படிப்பட்ட இடத்தில் அதே தேவன் நம்மை துளிர்க்க வைக்கிறவராயிருக்கிறார். அவருடைய பரிசுத்த ஆவியால் அவருடைய வாசனையாலே நாம் துளிர்க்க வைக்க முடியாத ஒரு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹாலேலூயா. அடிவேர் தரையிலே பழகி போனதான ஒரு மரம், அதே அதே ஆ மரம் அடிக்கட்டை மண்ணினாலே சத்து போனதான ஒரு மரம், அது தண்ணீர் வாசனை படும் போதே அது துளிர் வருகிறார், அது துளிர்க்கிறார், அது இலை மரம் போல் துளிர் விடுகிறார். யோபு 14:6 அதுடைய 10 வசனத்தில் தான் வாசிக்கும் போது, மனுஷனோ என்றால் சத்து பின் ஒழிந்து போகிறார், மனித புத்திரன் ஜீவித்த பின் அவன் எங்கே? அங்கு ஒரு கேள்வி இருக்கிறார். மனித புத்திரன் ஜீவித்த பின், நாம் இந்த உலகத்தில் ஜீவனோடு இருந்ததுக்கு அப்புறம் அதுக்கு அப்புறம் அவன் எங்கே, அவன் எந்த இடத்தில் இருக்கிறான்? மனுஷனோ என்றால் சத்த பின் ஒழிந்து போகிறார். இந்த உலகத்தில் ஞானம் நீங்களும் ஒரு நிழல் போலே ஆயிருக்கிறார். இந்த உலகத்தில் நாம் ஒரு பூ போல பூத்து அறுப்பொன்றார் என்று வேதம் சொல்லுகிறார். இந்த நாளுகளில் கத்துள்ள பிள்ளைகளே, தேவன் நம்மை இந்த உலகத்தில் அவர் கண்மணி போலே பாதுகாத்து வழி நடத்துகிறார். அதை நாம் ஒரு மனிதன் சத்தப்பின் அவன் இந்த உலகத்தில் ஒழிந்து போகிறார், இந்த உலகத்தில் திரும்பி அவனால் வர முடியாத சூழ்நிலை இருக்கிறார். பட் ஒரு மரத்தின் மேல் அவ்வளோ நம்பிக்கை இருக்கிறார், ஒரு மரத்தின் மேல் அவ்வளோ நம்பிக்கை இருக்கிறார். ஒரு மரத்தை வெட்டி போட்டால் கூட அது திரும்பியும் துளிர்த்து வருகிறார், அது இலை கிளைகள் மாதிரி அது துளிர்க்க செய்கிறார். இந்த நாள்களில் நாம் இந்த உலகத்தில் உயிரோடு இருக்கிற நாள் முழுவதும் கர்த்தரை துதிக்கவும் ஆண்டவரை ஆராதிக்கதும் ஆண்டவர் நம்மை இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார். அதை இங்கே நான் வசனத்தில் பார்க்கும்போது உன்னுடைய கண்களை என் மேல் வைத்து நீ உன்னுடைய நியாயத்துக்கு என்னை கொண்டு போகிறோ என்று யோபு இங்கே கேட்கிறார். கர்த்தர் பிள்ளைகளே, தேவன் நம்முடைய மேல் கண்ணுகளை வைத்திருக்கிறார், நம்மை அவருடைய நியாயத்துக்கு நேராய் கொண்டு போகுதா ஒரு நல்லவராய் தேவனாயிருக்கிறார். அசுத்தமானது 4 வாசிக்கும் போது, அசுத்தமானதிலிருந்து சுத்தமாயதனே பிறப்பிக்கிறவன் உண்டோ, அசுத்தமானதிலிருந்து சுத்தமாயதனை பிறப்பிக்கிறவன் உண்டோ? ஒருக்கெலும் இல்லை என்று அங்கே பார்க்கிறான். இந்த நாடுகளில் அதை நம்மை அசுத்தத்திலிருந்து இன்னைக்கும் விடுவிக்க, சுத்தமானவராக்கி மாற்ற இன்னைக்கு நமக்கு ஒருவர் இருக்கிறார், அவர் இயேசு கிறிஸ்து. அவருடைய இரத்தத்தால் ஞான நீங்களும் பரிசுத்தப்படுகிறார், அந்த அசுத்தங்களை மாற்றி சுத்தமுள்ளவராய் மாற்றுகிறார். ஒரு நல்லவராய் தேவன் நமக்கு இருக்கிறார். அதே இந்த நாடுகள் இயேசு
நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறவராய் நம்மோடு கூட இருக்கிறார். இங்க ரெண்டு விதமான காரியங்கள் தான் பார்த்திருக்கிறார். ஒன்று மனித வாழ்க்கையும், ஒன்று மரத்தின்றே ஆ வெட்டப்பட்ட மரத்தின்றே ஆ ஒரு வாழ்க்கையும். வெட்டப்பட்ட மரம் அது வீண்டும் துளிர்க்கிறார், அது இலை கிளைகளை போல அது துளிர்த்து வருகிறார். மனிதனோ மனுஷனோ என்றார் சத்தபின் ஒழிந்து போகிறார். ஹல்லேலூயா. 11வது வசனம் வாசிக்கும் போது தண்ணீர் ஏரியிலே தண்ணீர் வடிந்து கொண்டே இருக்கும். அந்த வெள்ளம் அந்த தண்ணீர் வற்றி போனால் அங்கே அதே மாதிரி மனிதனிட வாழ்க்கையும் இருக்கிறார். அதே இந்த நாளுகளில் ஒரு மனிதனோட வாழ்க்கை இப்படிதான் இருக்கிறார். ஒரு ஏரியில நிரம்பி வடிகிற தண்ணீர் அது கொஞ்ச நாளுக்குள்ள அது வற்றி ஒரு தண்ணீர் இல்லாத மாதிரி மனிதன் படுத்து கிறக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறார். கர்த்தர் பிள்ளைகளை நாடுகளில் அதை ஜீவனோடு இருக்கும் போது கர்த்தர் நம்மை துளிர்க்க வைக்கிற தேவன் நாம் தெரியட்டும். அவர் நம்மை அவருடைய பிரசன்னத்தால் நம்மை நிரப்பி நம்மை துளிர்க்க வைத்து நம்மை முன்னாடி நடத்துதவராயிருக்கிறார். இங்க சொல்லுது அந்த வேர்கள் வரைக்கும் சத்து போயிருக்கிறார். அது அந்த மரம் அதே அதனுடைய அடிக்கற்ற வரைக்கும் சத்து போயிருக்கிறார். இந்த சூழலிலும் அந்த தண்ணீர் வாசனைப்படும் போதே அது துளிர்க்குது என்று வேதம் சொல்லும் போது அப்படி துளிர்க்கிற மரம் இருக்கும் போது என்னையும் உன்னையும் துளிர்க்க வைக்க இயேசுவினால் முடியும். என்னையும் உங்களையும் துளிர்க்க வைக்க தேவனால் முடியும் என்று தான் நீங்களும் விசுவாசிக்கிறார். அல்லேலூயா. இந்த நாடுகளில் ஞான நீங்களும் அதை உலகத்தில் ஆயிருக்கும் போது ஒரு நிழல் போல ஒரு பூ போல நாம் இந்த உலகத்தில் ஆயிருக்கிறார். இந்த நாடுகளில் அதே இங்கு யோபு 13வது வசனத்தில் சொல்லுகிறார், நீர் என்னை பாதாளத்தில் ஒளித்து உமது கோபம் தீரு மட்டும் என்னை மறைத்து என்னை திரும்பும் நினைக்கும்படிக்கு எனக்கு ஒரு காலத்தை குறித்து நலமாயிருக்கும் என்று அங்கே சொல்லுகிறார். கர்த்தர் பிள்ளைகளை 13வது வசனம் என்னை எப்படியாவது இந்த ஒழித்து நீரா உன்னுடைய கோபத்தில் இருந்து உன்னுடைய கோபம் தீர் மட்டும் என்னை ஒழித்து வைக்கணும் ஆண்டவரே என்று சொல்லப்படுகிறார். அதை என்னை பாதுகாக்கணுமே என்று சொல்லி அங்கே கேட்கப்படுகிறார். அதை என்னை திரும்பும் நினைக்கும்படிக்கு எனக்கு ஒரு காலத்தை குறித்தால் நலமாயிருக்கும், என்னை திரும்பியும் நீ நினைக்க வேண்டும் என்று அவர் நினைக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் பிள்ளைகளே, நம்மை நினைக்கிற ஒரு தேவன், நம்மை பார்த்து கொண்டிருக்கிற ஒரு தேவன், நம்மை திரும்பியும் எழுப்பி நிறுத்துகிற ஒரு தேவன் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். மனிதன் எப்பொழுமே போய்கொண்டிருக்கிறது ஒரு நிழல் போலே, மனிதன் எப்பொழுதுமே போய்கொண்டிருக்கிறது ஒரு ஒரு தண்ணீர் பாய்ச்சல், அதே ஒரு ஏரி மாதிரி தண்ணீர் வற்றி வருது மாதிரி உள்ள சூழ்நிலையில் மனித வாழ்க்கையும் போய்கொண்டிருக்கலாம். அதை இந்த நாடுகளில் ஞான நீங்களும் அதை கர்த்தரோடு கூட ஆயிருக்கிற பிள்ளைகளாக இருக்கும் போது கர்த்தர் நம்மை துளிர்க்க வைக்கும், தேசத்தில் உயர்த்தும், தேசத்தில் அவர் ஆசீர்வதிக்கும். ஹல்லேலூயா. 14வது வசனம் வாசிக்கும் போது மனுஷன் சத்தபின் பிழைப்பானோ என்று அங்கு ஒரு கேள்வி எழுப்புறான். மனுஷன் சத்தபின் அவன் திரும்பி பிழைப்பானோ, இனி ஒரு எழும்பி வரல் இருக்குதோ என்று அங்கு ஒரு கேள்வி எழுப்புகிறார். எனக்கு மாறுதல் இப்போது வரும் என்று எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் நான் காத்திருக்கிறேன். இங்கே அவர் காத்திருக்கிறேன்,
எனக்கு குறிக்கப்பட்ட ஒரு மாறுதல் எனக்கு ஒரு மாற்றம் உண்டாகும் என்று சொல்லி அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஹாலேலூயா. நாள்களிலிருந்து நம்ம காலிகளை நம்ம காலடிகளை எண்ணுகிறதா ஒரு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். பாவத்தின் மேல் கவனமாயிருக்கிறதுக்காக அதை நம்மை பார்த்து கொண்டே இருக்கிற ஒரு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தர் பிள்ளைகளை இந்த நாடுகளில் அவர் நம்மை பாதுகாத்து அவர் நம்மை வழி நடத்துவார். அதே மனிதன் சற்றபின் பிழைப்பானோ என்ற கேள்வியின் முன்னாடி அதே இந்த உலகத்தில் எனக்கு உங்களுக்கு திருப்பி வர முடியாது என்கிறதால் இயேசுவிலூட எனக்கு உங்களுக்கு ஒரு நித்தியமான வாழ்க்கை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். ஹாலேலூயா. இந்த நாடுகளில் அவரை விசுவாசத்தோட நம்பிக்கையோட நம் முன்னாடி கடந்து செல்ல நம்மை துளிர்க்க வைக்க அவருடைய கிருபையால் முடியும். நம்மை துளிர்க்க வைக்க அவரால் முடியும். நாம் விசுவாசத்தோட நம்பிக்கையோட முன்னாடி கடந்து செல்லலாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். தேவே சொர்க்கஸ்த பிதாவே, இந்த கர்த்தாவே அங்கே வசனங்களை குறிச்சு தெய்வமே தியானிப்பார். நீர் கிருபை செய்ததுக்காய் ஸ்தோத்திரம். எல்லா மக்களையும் நீர் ஆசீர்வதியும் பலப்படுத்து. உம்முடைய பிரசன்னத்தால் நிரப்பி நீர் ஆசீர்வதி. எல்லா எதிர்சக்திகள் போராட்டங்கள் பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தில் எரிந்து வாரட்டே. இ நேரத்திலே கர்த்தரே உம்முடைய கரம் எங்கள் மேல் இறங்கி வருகிறவை காய் ஸ்தோத்திரம். ஓரோ பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதி. உலகத்தில் ஒரு மரத்தின் மேல் அவ்வளவு நம்பிக்கை இருக்கும் போது மனிதன் மேல் ஒரு நம்பிக்கை இல்லாமல் வாழ்க்கை முன்னாடி கொண்டு போய் கொண்டிருக்கும் போது இயேசு எங்களுக்காக இருக்கிறார். அவர் எங்களை பாதுகாக்கிற தேவனாயிருக்கிறார். அவர் நம்மை நடத்துகிற தேவனாயிருக்கிறார் என்ற விசுவாசத்தோட நாம் கடந்து செல்லுவான். கர்த்தரே கிருபை செய்யட்டும். ஓரோ மக்களையும் நீர் ஆசீர்வதியும் பலப்படுத்தும். அநேக தேவ வழி நடத்துவார்.